என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது, 10 ஆண்டுகளாக தரப்படுகிறது. ஏன் இந்த யோக நிகழ்ச்சி மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் பயிற்சி. அவர்கள் நினைத்ததெல்லாம் காரியங்களை சாதிக்கவல்ல ஒரு மனோ திடத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஆகவே தான் அதிகாலை வேளையில் இது தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திருப்பூர் அமராவதி பாளையம் தி ஃப்ரண்ட்லைன் மெலினியன் பள்ளியிலிருந்து 40 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் நந்தகுமார் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு 50 மாணவர்களை திரட்டி கூட்டி வந்திருக்கிறார்கள். நம்ம ரவி, ஆர் ஆர் ரவி அவர்கள் தலைமையில் இவர்களெல்லாம் போற்ற வேண்டும். அந்த தாளாளர் அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியரை போட்டு எல்லா மாணவர்களுக்கும் கட்டாய பாடமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் அவரை போற்ற வேண்டும். மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் எதிர்கால செல்வங்கள், இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அவர்கள் திறமையாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த விபரீதகரணி என்ற அற்புதமான ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். கொஞ்சம் கிளை இறங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் இறங்கு, பண்ணுங்கள். ஹிப்பில் அப்படி லாக் பண்ணணும் உங்கள் கையை. கரெக்ட். கால் நேர வை, கால் பெருவர்கள் கண்ணுக்கு நேர இருக்கணும். பாருங்கள், இதுக்கு பேர் முனிவர் விபரீத கரணின்னு கொடுத்துருக்காரு. இது அர்த்த சர்வாங்காசனம் தான். விபரீதம்னு ஏன் கொடுத்துருக்காருன்னா விபரீதமான நல்ல பலன்களை கொடுக்கும். விபரீதம்னா ஆச்சரியப்படத்தக்க, அஸ்டானிஷ்ட் என்று பொருள். இந்த ஆசனம் என்ன, தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுது. மேலேருந்து பிளட் அப்படியே கீழே இறங்கி ஜீரணக்கருவிக்கு வருது, ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு வருது, தைராய்டு கிளான்ஸுக்கு வருது, கண்ணு மூக்கு காது மூளை வரைக்கும் அப்படியே ஃப்ளோ ஆகி வந்துடுது. எனி டிசீஸ் வி கேன் க்யூர் தி ஒன்லி ஆசனாஸ். கால நேர நிமிரு, கால் முட்டு மடங்கியிருக்கு, நல்ல நிமிரு, காலை நிமிரு, ரிலாக்ஸாக வச்சுருந்தா போதும். இதை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுறது, சில பேருக்கு ஒவ்வொரு பட்டைக்கும் ஒவ்வொரு டன் இருக்கும், எங்கே தூக்குறது? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலையணியை ஒரு சமகாலத்தில் சுற்றி அது மேலே உட்காந்து கால் அப்படி வச்சாலே போதும், நல்ல பலம் கிடைக்கும். நீங்கள் தனியாக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த நோயானாலும் சரி, கால் வீக்கம், பாதவீக்கம், முட்டு வலி, இன்ன பிற வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனைகள், சீரியஸ் ஹார்ட் பிரச்சனைகள், அவையெல்லாம் நீங்கிடும். அவ்வளவு அற்புதமான ஆசனங்கள், தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர்கள் செய்து நல்ல பலன் பெற்றிருக்கிறார்கள். டயபெட்டிக்கில் காலை எடுக்கணும்ட்டான், காலெல்லாம் அழுகிட்டுது. ஒரு விவசாயிங்க வந்தால் இதே ஆசனத்தை மெத்தையிலே போட வச்சாங்க ஒரே மாதம். அந்த காலை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டான் டயபெட்டிக் பேஷண்ட்டு, இல்லைன்னா ஆளுக்கே அவுட்டுன்னு. இதே ஆசனம்தான், கனிப்பழங்களை தான் சாப்பிடுவார் 3 வேளையும். 3 வேளையும் இந்த ஆசனம் 1000 எண்ணிக்கை, காலில் அப்படியே புதுக்கால் வச்ச மாதிரி ஆகிட்டுது. அவ்வளவு அற்புதமான ஆசனங்களையெல்லாம் நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அற்புதமான ஆசனம் இதை ஒன்றே ஒரு 100-200 எண்ணிக்கை எண்ணிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் இம்மிடியட்டாக க்யூர் ஆகிடும். இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டுங்க, அப்படியே எழுந்திரிச்சு அங்கே தலையை வைங்க, இங்கே கால் நீட்டுங்க, முன்ன தள்ளிவா. தூங்க. அனாசயமாக செய்கிறாங்க பிள்ளைகள், அதான் விசேஷம். டக்குன்னு தூக்கிட்டாங்க, முட்டும் வளையுது. நீ முட்டும் வளைக்கப்படாது, பாருங்கள் யாராவது வளைக்காங்களா பாரு.
நீ தான் முட்டை வளைக்க. காலை வந்து ரிலாக்ஸராக வச்சுருக்கணும், டைட்டாக வைக்காத, அப்போ தான் பலன் கிடைக்கும். காலை வந்து விரைப்பாக்க கூடாது, அப்படியே ரிலாக்ஸராக வச்சுருக்கணும். முட்டு மடக்கிட்டாலும் பரவாயில்ல, ரிலாக்ஸராக வச்சுருந்தா தான் முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்க, தலையை தூக்காமல் இறக்கணும், அதுதான் முக்கியம். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்க. மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். எழுந்து அப்படியே பத்மாசனத்துக்கு வாங்க. அங்கே பார்க்க திரும்புங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். நமது முனிவர்கள் எப்படித்தான் இவைகளெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. வெளிநாட்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு 100 ஆசனம் இருக்கட்டும், ஒரு 150 இருக்கட்டும், 84 லட்சம் ஆசனங்களை எப்படி வைத்தார்கள் முனிவர்கள், கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வாழ்ந்தவர்களால் திருக்குறள், திருமந்திரம், வானசாஸ்திரம், ரேகசாஸ்திரம், இன்னும் பிற வைத்திய நூல்கள்லாம் எழுத முடியாது. 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 10000 ஆண்டு வாழ்ந்திருந்தால் தான் அந்த சாஸ்திரங்களெல்லாம் எழுத முடியும். அதை யாரும் மாற்றலை, மாற்ற முடியாது. எத்தனை புஷ்பங்கள், எத்தனை லேகியங்கள், எத்தனை மருந்துகள், புஷ்பங்கள் எல்லாம், பச்சிலைகள், இவைகளெல்லாம் கண்டுபிடித்தவர்கள்ண்டா ஒரு ஷார்ட் பீரியடில் வாழ்ந்தவனால் எழுத முடியாது. அவன் எழுதுனது எழுதுனது தான். ஆனால் இன்றைக்கு அளவதியில் இன்றைக்கி மாத்திரை சாப்பிடப்படாதுங்கிற, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத 6 மாதம் கழித்து இதை சாப்பிடாதேம்மா. அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை நம்ம இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு தந்த வைத்திய மருந்துகளை மாற்றவே முடியாது. அதில் சைடு எஃபெக்டே கிடையாது. ஆகவே இதுபோன்ற நல்ல ஆசனங்களை நீங்கள் அனுதினமும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.